அஸ்மத் குருபியோ நமக பெரியாழ்வார் அனுபவம் ஆடுக ஆடுகீரை ஆடுக ஆடுகவே முதல் பாசுரம் நேற்றி அனுபவித்தோம் இன்னைக்கு ரெண்டு லேந்து பார்க்கலாம் கோளரியின் உருவம் கொண்ட அவுணன் உடலம் குருதி குழம்பியழ கூறுகிறாய் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மை வளக்கருதி கருதி மேலை அமரர் பதி மிற்கு வெகுண்டு வர காளனன் அவை கல்லொடு கார் பொழிய கருதி வரைக் காளிகள் காப்பவனே ஆழ எனக்கொருகால் ஆடுக சிங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே இரண்யனுக்கு தேவர்கள் கொடுத்த வரத்துக்கு பிழை வராதவாறு அந்த வரம் பலிக்குமாறு மிடுக்கை உடைய சிங்கத்தின் உருவம் கொண்டு நரசிங்கமாகி அசுரனாகிய இரண்யனுடைய வர பூஜை பலங்களாலே தடித்த உடல் இரத்தம் குழம்பும்படியாக அவன் மறுபடியும் தன் மகனை உண்மை உரைப்பவன் என்று உணரும்படியாகவும் எண்ணி ஆயுதத்தாலே மரணமில்லை என்ற வரத்துக்கு குறைவு வர ஒண்ணாதபடி கூர்மையான நகங்களினாலே மார்பை கிழித்துக் குடைந்தவனே கோளரியின் உருவம் கொண்டு அவனன் உடலம் குருதி குழம்பி எழ கூறுகிறாய் குடைவாய் சிறப்புடைய தேவேந்திரன் எனக்கிட்ட சோற்றை உண்டவனார் என்று கோபம் கொண்டு அவன் ஆணையாலே கடலும் வற்றும்படி நீர் உண்கையாலே கருத்தும் தம் சுவாமி காரியம் செய்கையாகியா செய்கையாகிற நன்மை கொண்டுள்ள மேகங்கள் கல்லோடு கூடின மழையை பொழிய அந்த மலையையே குடையாக குடையாக பிடித்து பசுக்களையெல்லாம் காத்து ரட்சிப்பவனே இந்த கோவர்தனகிரி லிஃப்ட் பண்ண விஷயங்கள் மீள அவன் மகனை கருதி மேலே அமரர்பதி மிக்கு வெகுண்டு வர காளனன் மேகமவை கல்லொடு கார் பொழிய கருதி வரை குடையாக காளிகள் காப்பவனே என் விருப்பத்தை செய்து என்னை ஆளும்படியாக எனக்காக ஒரு தடவை செங்கீரை ஆடி அருள வேண்டும் ஆயர்கள் போரேரே ஆடிய அருள்வாயாக அதாவது மீள அந்த அந்த ஹிரண்யனுடைய மகனான பிரகலாதனை மீளும்படி இரட்சை பெறும்படி சத்திய வாக்கை கொள்ளும்படி மெய்மை கொல சங்கல்பித்து வலிமை பொருந்திய சிங்கத்தின் ரூபத்தை எடுத்து ஹிரண்யாசுரனுடைய சரீரத்தை இரத்தமானது கலங்கி கிளம்பும்படி கூர்மையான நகங்களினாலே துளைத்தவனே பிறகு கோவர்தன பூஜை செய்வித்த போது மேலை அமரர் பதி மிக்கு வெகுண்டு வர அதாவது மேலேயுள்ள தேவர்களின் அதிபதியான இந்திரனானவன் மிகவும் கோபித்து வந்தபோது அவன் ஆக்ஞையாலே காலம் நல் அவை கல்லொடு கால் பொழிய கருத்த சிறந்த மேகங்கள் ஆலங்கட்டிகளாக கால் வாங்கி வர்ஷிக்கும் பொழுது கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே அதாவது பூஜை பெற்ற மலையால் காக்க சங்கல்பித்து கோவர்தன மலையாது மலையானது குடையா இருக்க காளிகள் கோ கோக்களை அதாவது பசுக்களை காத்தவனே ஆட தலைவனே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இதில் வந்து அடுத்தது நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே நாவி உணர்க்கமல நான்மோகனு குறுகால் தம்மனை ஆனவனே தரணிதலம் முழுதும் தாரகையின் இன் உலகும் தடவிய தன்புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமே ஏழு விடையும் விரவிய வேலைதனுள் வென்று மறுபவனே அம்ம எனக் கொருகால் ஆடுக சங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே நம்முடைய நாயகனே எங்களுக்கு ஈஸ்வரனே நான்கு வேதங்களின் பிரதான அர்த்தமே திருநாபியில் உண்டான சிறந்த தாமரைப்பூவில் பிறந்த பிரம்மாவுக்கு மதுகைடபர் வேதாபகாரம் பண்ண காலத்தினாலே தாயானே தாயானவனே அன்னை போல இருந்தவனே பூப்பிரதேசம் முழுவதும் தரணி முழுதும் பூப்பிரதேசம் முழுவதும் நட்சத்திர லோகமான அந்தரிக்கட்சமும் ஸ்பர்ஷித்து அந்த அந்தரிஷத்திற்கு வெளியில் பிரம்மலோகம் வரைக்கும் உள்ள விடமும் பூரித்து போகும்படி அந்த எல்லா இடங்களும் பூரித்து போகும்படி திருவிக்கிரமாவதாரத்திலே திருமேனி வளர்ச்சி பெற்றவனே அதாவது அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலைதன் உள்வென்று வருமவனே அம்ம அதாவது குவலையா பீட்டம் என்ற யானையையும் ஏழு ரிஷபங்களையும் அவைகள் போரில் கலந்து வேலைக்குள்ளே செய்யித்து வருபவனே அந்த ஆச்சரியமான அம்மா சுவாமியே எனக்கொரு கால ஆடுகிறேன் எனக்காக நீ ஒரு தடவை ஆட வேண்டும் ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே அப்படியே அஸ்மத் குருப்பியோ நமக பெரியாழ்வார் சரணம் தன்யோஷ்மி